வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். டெர்மைட் ட்ரீட்மெண்ட், ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன். இன்றைக்கி பண்ணிட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு, தொட்டிக்கட்டு வீடு. ஸோ தொட்டிக்கட்டு வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சர்வீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடு பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17வது வீடு, 16வது வீடாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு ஆர்சி பில்டிங்கோட தொட்டிக்கட்டு வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தொட்டிக்கட்டு வீடு தான் வந்து என்னோடய முதல் சர்வீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டில் தொட்டிக்கட்டு வீடு தான் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இந்த 17 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16வது வீடு வந்து தொட்டிக்கட்டு வீடு தான். ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து தொட்டிக்கட்டு வீடுங்கிறது இப்படி தான் இருக்கும். இது ஓட்டு வீடு, எல்லா பக்கம் 4 பக்கம் வந்து ரூம்ஸ் ரூம் இருக்கும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து தொட்டிக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் தான் ஓடிட்டுருக்கு. ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா தெரியும், எப்பயும் பேசிக் ஒர்க் தான். நம்ம எல்லாமே வந்து எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து எல்லா பக்கமும் வந்து 1 ஃபீட்டுக்கு 1 ஃபீட்டு கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணி நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா கரையானுங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு அண்டாது. ஏன்னா இது தான் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஆர்ச், மேலே போட்டிருக்கிறது வந்து மெட்ராஸ் ஆர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலலாம் அங்கங்கே வந்து லைட்டாக கரையான் இருக்கிறதுனால கஸ்டமர் கேட்டதுனால இன்றைக்கி நம்ம சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் தான் ஓடிட்டுருக்கு. ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்ன தான் ஆர்சி பில்டிங்க்கு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்தாலும் அதோட இது ஒர்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஓட்டு விடுங்கிறதுனால ஏன்னா ஏன் கேட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து லீபர் எல்லாமே பரதுனால இதில் ஸ்ப்ரே ஒர்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் இன்ஜெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமு, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து 1 ஃபீட்டுக்கு 1 ஃபீட்டுக்கு எப்பயும் போல் கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வால் சைடு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏற்றி போட்டிருக்கோம். கீழேயும் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம், மேலேயும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரில் பண்ணி நம்ம ஹோல்ஸ் வந்து மேலே வரைக்கும் ஏற்றி போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கைக்கு வந்து இங்கே வர்ற வுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரையான் வந்து வர்றதுனால இந்த இடத்துலேயே வந்து கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி கார்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஃபீட்டுக்கு 1 ஃபீட்டுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். பில்டிங்கோட இன்னரும் சரி அவுட்டரும் சரி ட்ரில்லிங் அந்த இன்ஜெக்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து சர்வீஸ் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து எல்லா பக்கமே வந்து நம்ம கெமிக்கல் அப்சர்வேஷன் கொடுத்தாச்சு, சர்வீஸும் போயிட்டுருக்கு. தொட்டிக்கட்டு வீடு, தொட்டிக்கட்டு வீடுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தொட்டிக்கட்டு வீடுனா என்னென்னு நீ கொஞ்சம் பேத்துக்கு வந்து தெரியாது. தொட்டிக்கட்டு வீடுங்கிறது வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா தொட்டிக்கட்டு வீடும்பாங்க. நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். தொட்டிக்கட்டு வீடு இதுதான் வந்து தொட்டி. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ மழை தண்ணி குளிஞ்சதுன்னா இந்த 4 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வடிஞ்சு இந்த இதில் தான் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இதுதான் தொட்டிக்கட்டு வீடு. ஸ்டோரேஜ் ஓவர் ஃபுல் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரென்ஸ் வழியாக வந்து தண்ணி வெளியே போயிடும். இது வந்து பார்க்குற வந்து ஹால் பார்த்துட்ருக்கேன். ஹால்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் வந்து பார்த்து இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்து நம்மளுக்கு கால் பண்ணார், நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்ட்டு. ஸோ கரூர் சர்வீஸ் இன்றைக்கி நம்ம கரூரில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29/12/2022 இன்றைக்கி நம்ம சர்வீஸ் வந்து கரூர். இப்போ பார்க்குற இது ஒரு பெட்ரூம் தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரில் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்ஜெக்ஷன் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ்க்கு வந்து 3-4 டைம்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கரையான்ட்ட வந்து நம்ம வீட்டை காப்பாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிக்காட்டு வீட்டில் வந்து இந்த பக்கம் வந்து பிரிக்ஸ் அதாவது கல் சுவர் இருக்கிறதுனால கருங்கல் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ரூமில் மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் இறக்கியிருக்கோம். ஃப்ளோர் லெவலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரில்லிங் இறக்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளோரில் இறக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 12mm வந்து இறக்கணும். அது சாதாரணமாக வந்து நம்ம 5mm 6mm இறக்கிட்டிங்கன்னா அதை கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கெமிக்கல் வந்து அப்சர்வேஷன் ஆகாது. ஸோ ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் 12mm வந்து நம்ம ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கரையான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எல்லா மாவட்டத்துலையும் நீங்கள் சென்னை ஆகட்டும், அதுமாதிரி சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கரூர், அதுமாதிரி ஈரோடு, மதுரை, தேனி, கோயம்புத்தூரில் வந்து நம்ம இருக்கிறோம் கோயம்புத்தூர். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி, காரைக்குடி, கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம வந்து சர்வீஸ் எல்லா மாவட்டத்துலேயும் பண்ணி கொடுத்துருக்கோம். 24 hours கரையான் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். என்னோடய நம்பர் 9750775910. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.